உண்மையான காரணம் சித்தப்பா தானா? ஆமாக்கா. வேற எதுவும் இல்ல? இல்லக்கா. சரி வா. வணக்கம். வணக்கம் மச்சா, நல்லா இருக்கீங்களா? உனக்கு முழு சம்மதம் படிங்க. விருதுநகர் மாவட்டம் நறுக்குடி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த முக்குளம் கிராமம் தெய்வத்திரு வீரபாண்டியன் சேவை அவர்களின் பேரனும் திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் மூத்த குமாரன் திருநெறைச்செல்வன் டாக்டர் சங்கருக்கும், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வத்திரு வெற்றிவேல் தேவர் பேத்தியும் திரு பாண்டித்துறை தேவர் மகளுமான திருநெறைச்செல்வி கயல்விழி நாச்சியாருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. இருவிட்டாரும் சம்மதிச்சே கைத்து போடணுங்க. இந்தாங்க சார். சாத்தை கொடுங்க மாப்பிள்ள. இந்தாங்க. வாமா வா, அப்படியே சபையை வணங்கம்மா. என்ன சித்தப்பா பரிச்சைக்கு படிக்கிறீங்க? அண்ணனே, டாக்டர் கயல்விழி கல்யாணம்னே. யாரா சொன்னா? நான் ரெண்டு கண்ணால பார்த்தனே. என்ன சித்தப்போ கதை இப்படி போய்கிட்டு இருக்கு? அண்ணனும் என் மதுரை சேர்ந்தப்ப அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏய், இந்த விஷயம் என் பங்காளி முத்து பண்ணிட்டு வந்தா உச்சரே விட்டுருவானே. ஏய் சேது, என்னடா வெட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி மக கயல்வேலு, அவளை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா நீ ஆம்பளை இல்லடா. இப்பவே போறோம்யா, நம்ம ஆளுங்க கூடி கொண்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறோம்யா. முடியலன்னா டாக்டர் போட்டு தள்ளிட்டு பொண்ணை தீட்டு வந்துடுறேன். அதை முதல் செய்யடா. டேய் சேது, அது சரி, மண்டபத்துக்கு எப்படியா நுழைவீங்க? நீங்கதான் போக முடியாது, ஏன்னா நான் பொண்ணுக்கு தாய் மாமே. நான் போகலாம். ஆயுதங்களை வண்டியில அள்ளி போட்டுக்கா. ஆரியத்தை கச்சிதமா இருக்க கூடாதுடா. இப்பே போறான். டேய் கூட. ஆமா, பொண்ண தூக்கிட்டு வந்து யாருக்கு கட்டி வைக்க போறீங்க? ஆமாமா, 10 பேர் செத்தனைக்கு முத்து பாட்டி ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். இது வரைக்கும் எந்த போனும் தவளும் கிடைக்கல. அவ இருக்கா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையம்மா. என்ன சரி புரியலையம்மா. ஏங்க இப்படி பண்ணா என்ன? கல்யாணத்துக்கு போற மாதிரி நான் போறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அது சரி, அது நல்ல ஐடியா தான். நீ போயிட்டு வாமா. போமா. அப்பனா நம்மளா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம். என்ன பாடாங்கிட்டு என்ன நடக்குது? நீ பாத்து வரமாட்டாங்களா? அவ என்ன அந்த குடியாரப்பைய முத்து பாண்டிக்கு பொண்ணு எடுத்துட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு வீட்டுல இருக்காமா கல்யாணத்துக்கு வரலேன்ட்டா. விடுமா, நான் வந்துட்டேல, மத்த நான் பாத்துக்கிறேன். அவாடு கிடக்கிட்டேன். மூணு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி போய் பத்திரமா காரியத்தை முடிச்சிடணும். போங்கடா, மேலே உட்காரம்மா. பின்னாடி போய் நில்லுங்க. போங்கம்மா பின்னாடி. அப்படியே பின்னாடி போய் நில்லுங்க. ஏமா ஏமா. என்னம்மா? இந்த பக்கம் வா. இங்க வா. இது அம்மா சொல்லுச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். கூட கூட்டிப்பா.
ஒரு நிமிஷம் வாங்க. என்னன்னு பாருங்க. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க. தம்பி இங்க வாங்க. என்னது இல்ல மைக் போட்டு வந்துருச்சுப்பா. ஆமாங்க கர்ப்பமா தான் இருக்க. இந்த கொடுமை எங்கடா போய் சொல்றது. நம்மளை கேவலப்படுத்த அமைச்சா இப்படி. நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். பண்ணிவீங்க. இந்தாங்க தலைய கட்டுங்க. தாலி கட்டு.